இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா a bag contains 6 white balls and 4 red balls. 2 balls are chosen at random. Find the probability of getting both the balls of same color. அதாவது क्वेश्चनல பாத்தீங்கன்னா ஒரு bagல வந்து 6 white ball 4 red ball இருக்கு. ரேண்டமா வந்து ரெண்டு பால் எடுக்கறாங்க. இப்ப क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த ரேண்டமா எடுக்கிற ரெண்டு பாலுமே ஒரே கலரா இருக்கிறதுக்கு என்ன probabilityன்னு क्वेश्चनல கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் பாத்தீங்கன்னா 6 ஒயிட் பால் 4 ரெட் பால் இருக்கு. அப்ப மொத்தம் இருக்கு 10 பால் இருக்கு போது. நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் டிராயிங் 2 பால்ஸ், அதாவது 10 பால் இருக்கு, நான் 10 காம்பினேஷன்ல நான் எடுக்கறேன் அந்த பால்ஸ். அந்த 10 காம்பினேஷன் வந்து அதான் 10 பால் இருக்கு, எத்தனை காம்பினேஷன்ல எடுக்கறான்னு பார்த்தா இங்க நான் 2 பால் எடுக்கணும். சோ 10C2 அப்படினு எழுதிக்கிறேன். 10C2னா ஒண்ணு இல்லங்க 10 × 9, அதாவது 10 ல இருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். டிவைடட் பை இங்க 2 இருந்ததனால 1 × 2. சோ இத நான் கேன்சல் பண்ணும்போது 10 அண்ட் 2 ஏ கேன்சல் பண்ணும்போது 5 9 ஆ பாத்தீங்கன்னா 45. அப்ப 45 வகையில வந்து பாத்தீங்கன்னா நான் காம்பினேஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா ஒயிட் பால்ஸ் வந்து 6 இருக்கு. அது நான் வந்து W1 W2 வந்து W6 எடுத்தனா ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து W1 அப்புறம் R1 எடுத்துக்கலாம். அப்புறம் W1 R2 எடுத்துக்கலாம். W1 R3 W1 R4 இதே மாதிரி W2 ஓட R1 இது மாதிரி 45 காம்பினேஷன்ஸ் நான் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Thus in 45 ways 2 balls are chosen at random னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் கெட்டிங் த 2 balls of same color பாத்தீங்கன்னா 6C2 plus 4C2. ஏன்னா வந்து ஒயிட் பால்ல இருந்து 2 எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து ரெட் பால்ல இருந்து 2 எடுத்துக்கலாம் அப்படின்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. இப்ப 6C2 ஏன்னா வந்து நான் 6 பால்ல இருந்து 2 பால் எடுக்க போறேன், இல்லைன்னா வந்து 4 பால்ல இருந்து 2 பால் எடுக்க போறேன். 6C2 எப்படி எழுதலாம், 6 × 5 / 1 × 2. அதே மாதிரி 4C2 வந்து 4 × 3 / 1 × 2. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணும் போது எனக்கு 6C2 ஓட ஆன்சர் 15, 4C2 ஓட ஆன்சர் 6 னு கிடைக்குது. சோ 21. அப்ப 21 வகையா பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பால்ஸ் சேம் கலரா எனக்கு கிடைக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா W1 W2 கிடைக்கலாம், இல்ல W1 W3 கிடைக்கலாம், W1 W4 கிடைக்கலாம், W1 W5 அதே மாதிரி W1 W6 இது மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ்ல கிடைக்கலாம். அது வந்து 21 காம்பினேஷன்ஸ்ல கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்னோட ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா இங்க எனக்கு 21 வகையில இருக்கு, அங்க வந்து 45 வகையில இருக்கு. சோ 21/45 அதை நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது 7/50. அப்ப என்னோட ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா இன்ஸ் தேர் இஸ் 7 out of 15 சான்சஸ் இன் சூசிங் 2 பால்ஸ் ஆஃப் சேம் கலர். அதாவது 15 ல வந்து 7 சான்ஸ் இருக்கு எனக்கு ஒரே கலர் பால்ஸ் எடுக்கிறதுக்கு.